ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தானத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்டு தரேன், செக் பண்ணிக்கோங்க. தானத்துக்கு பேர் போனவர் யாருன்னு கேட்டால் கர்ணன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படிப்பட்ட கர்ணன் செய்த தானங்களில் விட்டு போன முக்கியமான தானம் இது. தெரிஞ்சவங்களுக்காக இல்லைங்க, இது தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. மகாபாரத போரில் கொல்லப்பட்ட பிறகு, அதாவது கர்ணன் கொல்லப்பட்ட பிறகு, யமதர்மராஜன் அவரை மிகுந்த மரியாதையோடு யமலோகத்திற்கு அழைத்து செல்கிறாருங்க. அங்கு அவர் செய்த பல தர்மங்களுக்காக சொர்க்கத்திற்கு அனுப்புகிறாங்க. கர்ணனும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்திற்கு போகிறாருங்க. அங்கே இருக்கிறதையெல்லாம் அனுபவிக்கிறாருங்க. சிறிது காலத்திலேயே கர்ணனுக்கு பசி ஏற்படுதுங்க. சொர்க்கத்தில் கர்ணனுக்கு பசி ஏற்படுதா, ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? உடனே அங்குள்ள சொர்க்கவாசிகளிடம் உணவு எங்கே கிடைக்கும் என கர்ணன் கேட்டாராமாங்க. அதை கேட்டவுடன் அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தாங்களாமா. சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு பசி எடுக்கவே எடுக்காதே, ஆனால் உங்களுக்கு ஏன் எடுக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக சொன்னாங்களாமாங்க. சொர்க்கத்தில் நடப்பதை தேவ குரு பிரகஸ்பதி கவனிச்சுட்டே இருந்தாராமாங்க. அவர் தனது ஞான திருஷ்டியில் அதற்கான விடையை கண்டுபிடிச்சாராமாங்க. கர்ணனிடம் வந்து அவரின் ஆள்காட்டி விரல சுவைக்குமாறு பிரகஸ்பதி சொல்கிறாருங்க. பசியில் இருந்த கண்ணன் அவனின் ஆள்காட்டி விரல சுவைக்கிறாராமாங்க. அவரோட பசியும் அடங்கி விடுதாமாங்க. அது எப்படி, என் ஆள்காட்டி விரல் சாப்பிட்டதும் பசி அடங்கியது என பிரகஸ்பதியிடம் கேட்டாங்களாமாங்க. நீ கர்ணனாக இருந்தபோது பொன் பொருளை தானமாக அளிப்பதில் உன்னை போல் யாருமே இருந்ததே இல்லை. ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யாமல் விட்டுட்ட. ஒரு முறை ஒரு அந்தனர் உன்னிடம் வந்து தன் பசிக்கு உணவு வேண்டும் என கேட்டாங்களாமா. அப்போ நீ அன்னதானம் செய்யவில்லை என்றும் அன்னதானம் செய்யப்படும் இடத்தை உன் ஆள்காட்டி விரலால் காட்டினாய் என்று சொன்னாராமாங்க. இதனால தான் உன் ஆள்காட்டி விரலை சுவைத்ததும் உன்னோட பசி அடங்கியது என்று பிரகஸ்பதி சொன்னாராமாங்க. இதை கேட்டதும் கர்ணன் கண்ணில் கண்ணீர் வந்ததாமாங்க. நேராக யமதர்மரிடம் சென்று, நான் மீண்டும் பூமிக்கு ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் மனித உடலுடன் சென்று அன்னதானம் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற அவரோட விருப்பத்தை சொல்கிறாராமாங்க. என்னை அனுமதிக்க வேண்டும் என அவரிடம் கேட்டாராமாங்க. அதற்கு யமதர்மராஜனும் அனுமதிச்சாராமாங்க. பூலோகத்திற்கு சென்ற கர்ணன் யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்து தன் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டாராமாங்க. 15 நாட்கள் முடிந்த பின்னர் யமதர்மன் வந்து கர்ணனை மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றாராமாங்க. கர்ணனின் இத்தகைய செயலை பார்த்த யமதர்மராஜா, நான் உனக்கு வரம் ஒன்று தர்றேன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கேட்குறாருங்க. அதற்கு கர்ணன், யமதர்மராஜரே, மனிதர்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கும் திதி உணவு அளிக்க மறந்து விடுறாங்க. அதனால் குறைந்தபட்சம் இந்த பட்சம் திதி மற்றும் அன்னதானம் செய்வதால் சந்ததி இல்லாத முன்னோர்களுக்கு கூட அது சென்றடைய வேண்டும் என்பதை வரமாக கேட்குறாருங்க. கர்ணனின் இந்த கோரிக்கையை வரமாக அளித்து மகிழ்ந்தார் யமதர்மராஜனுங்க. யமன் மகிழ்வுடன் ஒப்புக்கொள்கிறாருங்க கர்ணனின் இந்த வரத்திற்காக. யார் இந்த பட்சத்தில் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரரான கர்ணனும் நமக்கு சொந்தங்க. யார் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மாகாள்யபட்ச காலத்தில் நாம் எல்லோருமே முன்னோர்களை வரவேற்று 14 நாட்களும் தர்ப்பணம் முதலானவை செய்ய வேண்டும். கடைசி நாளான மாகாளய அமாவாசையன்று முன்னோருக்கு பெரும் படையல் படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மாகாள்யபட்ச காலத்தில் நம் முன்னோருக்காக விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோரின் ஆசி நமக்கு கிடைக்குங்க. நமக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள பிறருக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்பது ஐதீகங்க. இந்த வீடியோ மூலம் கண்ணன் விட்டு போன தானம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் மாகாள்ய பட்ச திதியில் நாம் என்ன செய்யணும், செஞ்சால் எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're making this too.